हाय वेलकम बैक टू मई चैनल सिंपली स्पेशल रोम रोम नाको तोलो मुयी नम्बर कंटिन्यू अभी रोम कल्चे ओके चेनल इनमें वीडियो पोस्ट पड़ला फर्स्ट वीडियोव तिरचंदूर पो तंगी होटल एपी फेम्लियोड़ा कंफरटबिम अभी वीडियोव पातरल आमा तंगी होटल होटल एसआर इतने करक्टा डिस्टेंस एक्साटा बट नम आटो नम्बर ओन कार्यों अब ईसिया पेल आटो को पाती 80 रुपी चार्ज पड़ा एक्साटा तिरचंदूर बस स्टापे नानूँ पापा मूणु पे मटाल और चिन्ह रूम एड़ोड प्रईस वह पाती 2500 पक्कम वंदुदु नम्म अंगे स्टे पण्रदुक्कु मट्टुम दान अवंगा अडिशनल फुड एदुवुमे प्रोवाइड पण्णल नांगा मुख्यमा पापाक्कु मोट्ट पोड्रदुक्काग दान कोविल पोयिरुंदोम अंड होटल पत्ति सोल्लणुम रोम्बवे सूपरवा इरुंदुदु टेबल चेयर एसी टीवी फ्रिज नल्ल पेरिय मिरर नम्म रेस्ट पण्णिट्टु नम्मल पात्तुक्कलाम நாம கோவிலும் போகும்போது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கணும் சந்தோஷமாக போயிட்டு வரணும் அதனால நம்ம ஃபர்ஸ்ட் டேவே போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே நாங்கள் ஏர்லி மார்னிங்காக எழுந்திச்சு கோவில் போனப்போ கும்பல் இல்லாமல் ஈஸியாக போய் சீக்கிரமே சாமி பார்த்துட்டோம் நல்ல பிளானாக இருந்தது நாங்கள் ஃபர்ஸ்ட் டேவே போயிருந்தனால ஈவினிங் போயிட்டு பீச்சில் மட்டும் என்ஜாய் பண்ணிவிட்டு மறுபடியும் ரூமுக்கு வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு மார்னிங் சீக்கிரமாக எழுந்து பாப்பாவுக்கு மொட்டை போட்ட பிளான் வேறு இருந்ததுனால சீக்கிரமாக போயிட்டு மொட்டை போட்டு அங்கே ஒரு 5 மணிக்கெலாம் மொட்டை போட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஸோ நாம் எவ்வளோ சீக்கிரம் போகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லா சாமி பார்க்கலாம் போயிட்டு நாங்கள் ஃப்ரீ தரிசனம் தான் போயிருந்தோம் சீக்கிரமாக போயிட்டு சாமி பார்த்துட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் டே கொஞ்சம் நேரம் பீச்சில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்துட்டோம் அண்ட் ஹோட்டலில் நல்லாவே நம்மளுக்கு தேவையான ஹெல்ப்லாம் பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது அமைதியாக க்ளீனிங்காக அண்ட் பாத்ரூமுமே ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க உள்ளே நம்மளுக்கு ஹீட்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ நமக்கு ஏர்லி மார்னிங் போகும்போது குளிச்சுட்டு போகிறதுக்கு ஹீட்டர் போட்டு ஈஸியாக குளிச்சிக்கலாம் நீட்டாக இருந்தது அண்ட் பாப்பாக்குமே எனக்கு குளிச்சு விட எல்லாமே ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருந்தது நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு லாங் ட்ரைவ் பண்ணும்போது அங்கே போய் நம்ம ஸ்டே பண்ணுற இடம் நம்மளுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருந்தால் தான் அந்த ட்ரிப் வந்து ரொம்ப ஹாப்பியாக முடியும் அண்ட் கோவிலுக்கும் போகும்போது அது இன்னும் சந்தோஷமாக அமையணும் அப்போ தான் நமக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் ஸோ ஒரு வழியாக ஈவினிங் வந்து நான் பீச் போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா ரொம்பவே கூட்டம் தான் எப்போவுமே கும்பலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4th டைமாக போகிறேன் நான் போன வரைக்கும் எல்லா நாளுமே ரொம்பவே கும்பலாக தான் இருந்தது நாம் மட்டும் போயிட்டு வந்ததுனால நாங்கள் கிளம்பி போயிட்டோம் ஆனால் அங்கே போனப்போ ஒரே ஒரு கஷ்டம் என்னென்னா பீச்சில் வந்து ஃபுல் டைம் என்ஜாய் பண்ண முடியல ஏன்னா குழந்தை பார்த்துக்கிறதுக்கு பெரியவங்க யாரையுமே அழைச்சிட்டு போகாமல் போயிட்டோம் இது மேபி செல்ஃபிஷாக தனமாக கூட தெரியலாம் இருந்தாலும் நம்ம பெரியவங்க கூட போகும்போது நம்ம குழந்தைய பார்த்துப்பாங்க இப்போது வந்து நாங்கள் மட்டும் போயிருந்தனால தனியாக போய் நான் விளையாடுற மாதிரி நான் மட்டும் போகிறது அப்புறம் நான் வந்து பாப்பா பார்த்துக்கிறது அப்புறம் அவங்க போகிறது அப்படி தான் போக முடிஞ்சது ஸோ வந்து ஃபேமிலியாக போனால் இன்னும் நல்லாவே அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் டே மார்னிங் நினச்ச மாதிரி சீக்கிரமாக எழுந்து கோயிலுக்கு போயிட்டோம் பாப்பாவுக்கு சந்தோஷமாக மொட்டை போட்டாச்சு முருகன் வந்து ரொம்பவே எனக்கு பிடிச்சமான தெய்வங்கிறதுல ரொம்ப சந்தோஷமான ட்ரிப்பாக இருந்தது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ